வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். மாடித்தோட்டம் அல்லது வீட்டு தோட்டத்தில் பெரிய வெங்காயம் சுலபமான முறையில் எப்படி வளர்ப்பது, ஆரம்பத்திலிருந்து அறுவடை வரை, இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹாய் வாஸ், வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோங்க. என்ன வீடியோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இது வந்து பெரிய வெங்காயம். இப்போ ஜீரோ பட்ஜெட்டில் எப்படி வந்து நம்ம வெங்காயத்தை வளர்க்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து நம்ம வீட்டில் வெங்காயம் வாங்கிட்டு வந்தது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி முளைப்பு வந்திருக்கும், உங்களுக்கே தெரியும். இது வந்து இந்த மாதிரி முளைப்பு வந்த வெங்காயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்காக நீங்கள் விதை போய் எங்கேயும் போய் வாங்க தேவையில்ல. வீட்டில் இந்த மாதிரி முளைப்பு வந்த வெங்காயமே போதும், பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயமோ. நான் இப்போ பெரிய வெங்காயத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், அதை வந்து எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு இது தான் நம்ம விதைக்க போகிறோம். சரி, நமக்கு விதை கிடைச்சிருச்சு. இப்போ மண் வேணும் இல்லையா, மண், பேகு இந்த மாதிரி வேணும் இல்லைங்களா? அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து நான் பழைய பேக் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா, மண்ணுக்கு எங்கே போகணும் அப்படின்னாக்கா நீங்கள் தேட தேவையில்ல, எந்த ஒரு உரமும் தேவையில்லை. எங்கேயாவது மரம் இருக்குதா பாருங்கள், இன்னும் வேப்ப மரம் இருந்ததுன்னா நல்லது. அந்த மரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா, அதுக்கு கீழே மண் இருக்கும், அந்த மண்ணை நீங்கள் எடுத்துக்கினா போதும். அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி தண்ணி தெளித்து வச்சுடுங்க. பேகு வந்து நீங்கள் அந்த அரிசி பேக் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட எடுத்துக்கலாம். நீங்கள் எதுவுமே வந்து வாங்க தேவையில்ல. அதாவது இந்த மாதிரி முளைப்பு வந்து வெங்காயத்தை நீங்கள் கீழே போடுறதுக்கு பதிலாக இதை வந்து நம்ம எப்படி திருப்பி வெங்காயம் வர வைக்கலான்றது தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு எந்த உரமும் தேவையில்லை, நீங்கள் அந்த மரத்துக்கு கீழே இருக்கிற மண்ணை எடுத்துக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. அதில் தழை விழுந்து மக்கி போயிருக்கும், தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து எல்லாமே அதில் இருக்குது. நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. அதை எடுத்துக்கிட்டு இந்த வெங்காயத்தை நீங்கள் நட்டு விட வேண்டியது தான். எப்படி நடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ அந்த மாதிரி முளைச்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொஞ்சம் பள்ளம் பறிச்சிக்கிங்க. பள்ளம் பறிச்சிட்டு அந்த முளைப்பு வெளியில் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி நட்டு விட்ருங்க. கொஞ்சம் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. கரெக்டாக கேப் விட்டு நடுங்க. இந்த மாதிரி நட்டுட்டாலே ஓகே. இந்த மாதிரி கேப் விட்டு நட்டுடுங்க. தண்ணி தெளித்து விட்ருங்க. தண்ணி நான் தெளிக்கிறேன், நீங்கள் ஊற்றுங்க. நான் கேமரா எடுக்கிறதுனால தெளிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு, டெய்லி தண்ணி ஊற்றிட்டு வந்தாலே இது வந்து முளைப்பு வந்து வர ஆரம்பிச்சிடும், நல்லா வளர ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் வளர்ந்தது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ அது முளைப்பு வந்து இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தனித்தனி பிரான்ச்சஸாக தனியாக வரும், அதுலேருந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வரும். அந்த பிரிஞ்சு பிரிஞ்சு வருது பார்த்திங்களா, அதில் தான் வந்து வெங்காயம் வந்து, ஒரு வெங்காயத்தை நட்டால் அது ஒரு நாலு வெங்காயமாக திருப்பி வந்து தனித்தனியாக வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து ரெண்டாக பிரியுதுங்களா, அப்புறம் நாலாக பிரியும். இந்த மாதிரி நாலாக பிரிஞ்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த நாலு இதுலேயும் வந்து நாலு வெங்காயம், ஒரு வெங்காயம் நட்டாக்கா நாலு வெங்காயம் வரும். இதுக்காக விதை போட்டும் இதை வந்து நடலாம், நம்ம வந்து வீணாக போகிற வெங்காயத்தை எடுத்து நடுறோம், அவ்வளோதான். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ், இப்போ அறுவடை ஸ்டேஜ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது பாருங்கள், இது வந்து அறுவடை இல்லை, அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் ஒரு ஒரு பிரான்ச்சஸாக வந்திருக்கு பாருங்கள், இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இப்போ இதில் தான் வந்து வெங்காயம் வந்து உழ ஆரம்பிக்கும். இப்போ இதுக்கு நம்ம என்ன உரம் கொடுக்கலாம்னா, எதுவுமே நீங்கள் தேவையில்லை. ஜீரோ பட்ஜெட் அப்படின்றதுனால ஒரு அரிசி பேக் எடுத்துங்க, மரத்துக்கு கீழே இருக்கிற மண் எடுத்துங்க, வீட்டில் இருக்கிற வெங்காயத்தை எடுத்துங்க. அதை நம்ம வச்சாலே அதிலே சத்துக்கள் இருக்குது, தானாக வந்துடும். தண்ணி மாற்ற ஊற்றிட்டு வாங்க. இதில் வந்து இந்த டைமில், அதாவது இந்த கோடை காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து பூச்சி தொந்தரவுகள் அதிகம் இருக்காது, அதனால் இந்த டைமில் நீங்கள் தாராளமாக வீட்டில் இருக்கிறத எடுத்து நடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், இதுக்கு நம்ம என்ன மாதிரி உரம் கொடுக்கலாம், அதாவது அதுவும் வந்து வேஸ்ட்டாக போகிறது எப்படி கொடுக்கலான்னா, நம்ம சாதம் படித்த கஞ்சி, அரிசி கழுவின தண்ணி, அப்புறம் வந்து காய்கறி கழுவின தண்ணி, அப்புறம் புளிச்ச மாவு, இதெல்லாம் கீழே ஊற்றணும் இல்லையா, அதை வந்து நீங்கள் ஊற்றிட்டு வந்தாலே போதும், வெங்காயம் வந்து விழ ஆரம்பிச்சிடும். அப்புறம் முக்கியமாக
இதுக்கு பூச்சி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது. என்னென்னா, நம்ம மோர்லாம் வந்து புளிச்சு போகுது பார்த்தீங்களா, தயிர் மோர் அதெல்லாம் புளிச்சு போகுது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா தண்ணி கலந்து நீங்கள் இது மேலே ஃபுல்லாக தெளித்து விட்டிங்கனாலே உங்களுக்கு அது வந்து உரமாகவும் இருக்கும், பூச்சி கண்ட்ரோலாகவும் இருக்கும், வெங்காயமும் வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிடும். இவ்வளோதாங்க, நம்ம செலவே இல்லாமல் வெங்காயத்தை வளர்க்குறோம். அது வந்து தூக்கி போடுறத வச்சு வெங்காயத்தை வளர்க்குறோம், அதுதான் மெயின். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வெங்காயம் விழறது எப்படின்ற, வெங்காயம் பிடுங்கிறது எப்படின்னு பார்த்திங்கன்னா, பெரிய வெங்காயம்லாம் பார்த்து ஒரு 120 நாள் நம்ம பிடுங்கிடலாம். அது எப்படி தெரியும், நீங்கள் நாள் கணக்கு பண்ணாதீங்க. இந்த வெங்காயத்தால் காய ஆரம்பிச்சிடும், கீழே சாய ஆரம்பிச்சிடும் காஞ்சிட்டு, அப்புறம் கீழே உங்களுக்கு வெங்காயமே வெளியில் தெரியும். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுங்களா, அந்த மாதிரி வெங்காயம் வந்து வெளியில் இந்த தாள்லாம் கீழே சாஞ்சிடும். இந்த மாதிரி இந்த மாதிரி சாயுது அப்படின்னாலே உங்களுக்கு வெங்காயம் முத்தி போச்சு, எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ ஒரு நட்டது வந்து எத்தனை வெங்காயம், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வெங்காயம் வந்திருக்கு இதிலே. அந்த வெங்காயத்தோடு சேர்த்து 9 வெங்காயம் வந்திருக்கு. இது வந்து சின்ன வெங்காயம், நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இது சின்ன வெங்காயம் நான் நட்டேன். நாம் சொல்கிறது வந்து பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயம் நடலாம், சின்ன வெங்காயம் நடலாம். இப்போ இதுதான் நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம அதை பிடுங்கி எடுத்துடலாம். இப்போ எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அவ்வளோதான், அதை பாருங்கள். இப்போ வெங்காயத்தை நான் வந்து பிடுங்கி எடுத்துட்டேன் பாருங்கள். அந்த ஒரு வெங்காயத்தில் எத்தனை வெங்காயம் வந்திருக்கு பாருங்கள், பிரான்ச்சு பிரான்ச்சு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. செம்மனில் நட்டால் நல்லா தாறுமாறாக வரும். செம்மண், நான் வந்து 0 பட்ஜெட் சொல்லிகிட்டு இருக்கேன், அதனால் நீங்கள் வந்து தோட்டத்து மண்ணே எடுத்துக்கோங்க, அதுவே வந்து போதும் நமக்கு. இப்போ அந்த ஒரு வெங்காயம் வந்து எவ்வளோ வெங்காயம் வந்திருக்கு பாருங்கள், இந்த மாதிரி பிரான்ச்சஸ் வந்தது பார்த்தீங்களா, அதுதான் வந்து இந்த வெங்காயம். ஓகேங்களா, ஓகே. நீங்களும் உங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே வரும். ஓகேங்களா, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.